தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீது இரண்டாவது நாளான இன்றும் விவாதங்கள் நடைபெற்றன. அனைத்து பிரிவினரும் அர்ச்சகராகலாம் திட்டம் முழுமையான அளவில் செயல்படுத்தப்படும் என்றும் அர்ச்சகர்கள் யாரும் பணி நீக்கம் செய்யப்படவில்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பேரவையில் விளக்கமளித்தார். தமிழகத்தில் அனைத்து பிரிவினரும் அர்ச்சகராகலாம் திட்டம் முழுமையான அளவில் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்த திட்டத்தின்படி 58 பேர் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே பணியில் உள்ள அர்ச்சகர்கள் யாரும் பணி நீக்கம் செய்யப்படவில்லை என்றும் விளக்கம் அளித்தார். ஒரு விளக்கத்தை தெளிவாக இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்து நான் அதிகம் பேசவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியோடு சொல்றேன். நம்ம யாழாக்கிய நம்முடைய ஈரோட்டு சங்கம் பகுத்துறை புகழ்வன் தந்தை பெரியார் அவர்களுடைய நெஞ்சிலே தைத்த முள், அந்த முள்ளை எடுத்துட வேண்டும் என்பதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருந்தார்கள். ஆனால் அது நடைமுறைக்கு வடமுறையாத நிலையில் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் இப்பொழுது அதை நடைமுறைக்கு நாம் கொண்டு வந்திருக்கிறோம். பணி ஆணையை இங்கே வழங்கியிருக்கிறோம். ஆனால் அதை சிலர் பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் இங்கே கூட நம்முடைய அமைச்சர்கள் சொல்லுகிற போது ஊடகத்தில் சொன்னார்கள். ஊடகத்துறை மட்டும் குறை சொல்ல விரும்பல. ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு சமூக வலைதளங்களில் இதை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே சில திட்டமிட்டு சில காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரையும் எந்த பணியிலிருந்து விடுவித்து இந்த பணி நியமன ஆணை வழங்கப்படவில்லை. அப்படி எங்காவது வழங்கப்பட்டிருந்தால் அவர்கள் ஆதாரத்தோடு சொல்வார்கள் என்று சொன்னால் அதற்குரிய நடவடிக்கை இந்த அரசு நிச்சயமாக எடுக்கும். அதில் எந்த சந்தேகமும் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக வேண்டுமென்றே இதை கொச்சைப்படுத்தி அரசியலுக்காகவோ அல்லது சமூக நிதியை பாழடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே சில திட்டமிட்டு செய்து கொண்டிருப்பதை மக்கள் நன்றாக அறிவார்கள் என்பதை மாத்திரம் நான் தங்கள் மூலமாக இந்த அவையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த திட்டத்தை திசை திருப்பும் வகையில் சமூக ஊடகங்களில் தவறான செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாகவும், ஆனால் இந்த திட்டம் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் முழுமையான அளவில் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அப்போது உறுதியளித்தார்.